Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. In the channel, like to talk about the Google Classroom and city to approve the Pagapora. On an issue, let the exam start. I exam near the start of the current day. If you want to go to the giant man, we join the Google Classroom view under the Ula question of review. Pona, if download under the Pakla, Apro, Abdicadesia on the if the answer to approve under the Pakla. So, Padina, in order and Google Classroom, in order the Lerica, in order layer to the answer the classroom giant, the class and the name or Elamirke. இந்த நேம் எனக்கு क्वेश्चन பேப்பர் நீங்க एग्जाम தெரிஞ்ச அப்படினா நோட்டிபிகேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வரும் அப்படினா நீங்க முன்னாடி உள்ள போய்ட்டு கூட நீங்க ரெடியா இருக்கலாம் क्वेश्चन பேப்பர் வரலாம்னு பார்க்கிறதுக்கு இல்ல நான் இதுல ஜாயின் பண்ணவே இல்லனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோயர் லெஃப்ட் கர்னல்ல ரைட் கர்னல்ல உங்களுக்கு ப்ளஸ் சிம்பல் இருக்கும் இந்த ப்ளஸ் சிம்பல் கிளிக் பண்ணா ரெண்டே இருக்கும் கிரியேட்ல ஜாயின் கிளாஸ் கேக்கும் நம்ம ஜாயின் கிளாஸ்ல தான் போறோம் ஸ்டூடண்ட் ஆகவங்க கிரியேட் கிளாஸ் டீச்சர் ஆகவங்க தான் போவாங்க இப்போ ஜாயின் கிளாஸ் கிளிக் பண்றேன் இந்த ஜாயின் கிளாஸ்னா உங்களுக்கு ரெண்டு விதமா ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு மெயில் இன்விடேஷன் வந்திருக்கலாம் நீங்க அது கிளிக் பண்ணி போனா அப்படி இல்லனா உங்களுக்கு கோட் தெரியும் அப்படினா நீங்க கோட் மூலமாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நான் கோட் தெரியும் நான் டைரக்ட் கிளாஸ் கூட கொடுத்து நான் போறேன் நான் கிளாஸ் கூட கொடுத்துட்டு நீங்க கொடுத்தேனே இங்க மேல ஜாயின்ன்றது எனேபிள் ஆகும் அதுல ஜாயின் கொடுத்தேனே ஜாயின் கொடுத்தேனே இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆயிரும் இந்த கிளாஸ் மட்டும் என்ன அப்படின்னா நீங்க இத்தனை முன்னாடி எவ்வளவு இது போஸ்ட் கொடுத்தாலும் நீங்க ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி இந்த போஸ்ட்டும் பார்க்க முடியும்னால வாட்ஸ்அப்ல எப்படின்னா உங்களுக்கு பழைய போஸ்ட் பார்க்க முடியாது இல்லையா ஆனால் இதுல வந்து பழைய போஸ்ட்டையும் நீங்க பாத்துக்கலாம் வேற மாதிரி ஓகே இப்போ நான் உள்ள பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட்ல எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அசைன்மெண்ட்ல தான் இருக்கும் வேற எது ஃபார்ம்லி வராது நியூ அசைன்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சும்மா டயலுக்காக போட்டிருக்கேன் இந்த நியூ அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுவேன் எனக்கு உள்ள என்ன இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும் இப்போ கொஸ்டின் பேப்பர் என்ன பேப்பர்ன்றது அதில் இருக்கும் சப்ஜெக்ட்லாம் இருக்கும் நான் இது ஃபார்மெட்டுக்காக சும்மா டயலுக்காக நான் போடல இங்கே கீழே அட்டாச்மெண்ட் என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்குது அட்டாச்மெண்ட்ல எனக்கு வந்துடும் இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணா போதும் கிளிக் பண்ணுனே நான் அது அனெக்ஸட் டூ வந்து சும்மா ஒரு இது போட்டிருக்கேன் டைல்காக போட்டிருக்கேன் இப்போ அனெக்ஸட் டூ ஓப்பன் ஆகுது ஆனால் இதை டவுன்லோட் பண்ண முடியாது டவுன்லோட் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சிம்பிள் இருக்கும் இந்த இதில் இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் இந்த கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த இதில் இந்த மூணு டாட் இங்கே இருக்கும் மூணு டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கோல் நிறைய ஆப்ஷன் கேட்கும் இதில் டவுன்லோடுன்னு இருக்கும் நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரைவ்லேயே அதாவது உங்கள் டிவைஸ்லேயே வந்து டவுன்லோட் ஆகி வந்துடும் அப்புறம் நீங்கள் வந்து நெட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சோம்னா வந்து நிறைய ஆன்சர் அப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ன் எக்ஸாம் மேலே டியூ டேட் கொடுத்தாங்க இன்றைக்கி டியூ டேட்டு டைம் வந்து 1:30 அப்ளோட் பண்ணலாம் வந்து அதே மாதிரி இங்கே வந்து டியூ டுடே 1:30 இருக்கும் யுவர் ஒர்க் இருக்கு இல்லையா இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஒர்க் இருக்கும் இங்கே ஆட் ஒர்க் இருக்கும் இந்த இடத்துல ஆட் ஒர்க் இருக்கும் நான் இப்போ ஆட் ஒர்க் கிளிக் பண்ணுறேன் ஆட் ஒர்க் கொடுத்தவொடனே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா இது காமிக்குது டிரைவ்னு ஒன்று இருக்குது கேமரான் இருக்கு அப்லோடு ஃபோட்டோன் இருக்கு அப்லோடு ஃபைல் இருக்கு லிங்க்னு இருக்கு இந்த நான் என்ன செய்ய அஞ்சு ஆப்ஷன்ல எனக்கு எடுத்துக்கலாம் அப்படி கிரியேட் கொடுத்து நம்ம புதுசாக எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு ஆப்ஷன்ல எனக்கு என்ன ஆகும் அந்த கேமராவும் அப்லோடு ஃபோட்டோ வராது ஏன்னா நம்ம அப்லோட் பண்ற அந்த ரேன் ஷீட் வந்து பிடிஎஃப்ல தான் இருக்கணும் ஸோ நான் டேரெக்டா என்ன செய்ய முடியாதுன்னா போட்டோ எடுத்து இமேஜ் அப்லோட் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பா நான் பிடிஎஃப் தான் மாத்தணும் அப்போ தனியாக ஸ்கேனர் அது தனியாக வீடியோ போட்டுக்கலாம் எப்படி ஸ்கேன் பண்ணணும்ட்டு அந்த வீடியோவில் போய் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அதாவது எப்படி ஸ்கேன் பண்றது நீங்க பார்த்துட்டு பிடிஎஃப் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் டிரைவ்லேயும் அப்லோட் ஃபுல் லிங்க் டிரைவ் லிங்க் டிரைவ் லிங்க் போட போகிறேன் இப்போ நான் என்ன செய்யறேன் என்னோட ஆன்சர் வந்து டிரைவில் இருக்கேன் எனக்கு இதுக்கு டிரைவில் இருக்கிற டிரைவில் போகிறேன் உங்களுக்கு அப்லோட் ஃபைல் வேணும் அப்படின்னா அப்லோட் ஃபைல் கொடுத்தனே உங்கள் டிவைஸ்க்குள்ள இருக்க ஃபோல்டரில் ஓப்பன் ஆகும் எங்கே வச்சிருக்கீங்களோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுவுமே டிரைவில் போயிட்டு தான் உங்களுக்கு திருப்பி லிங்க் ஆகும் எனக்கு டிரைவில் இருக்கனால டேட்டா என்ன செய்யறேன்னா டிரைவ்லேயே போகிறேன் டிரைவில் எங்கே இருக்குன்னு கேட்குது மை டிரைவா கம்ப்யூட்டரா ஷேர் வைக்கணும் கேட்குது சரி ஏதோ ரீசெண்டில் போகிறேன் ரீசெண்டாக இப்போ நான் பண்ணனால அதில் நான் போகிறேன் உங்கள் எந்த டிரைவில் இருக்குன்னு பார்த்துங்க அன்டைட்டில் டாக்குமெண்ட் தான் இருக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ கிளாஸை கொடுத்தாச்சு கொடுத்தவொடனே கீழே என்ன கேட்குதுன்ட்டு ஹேண்ட் இன் கேட்குது இந்த மாதிரி கேட்கும் ஹேண்ட் இன் கேட்கும் நான் ஹேண்ட் இன் கொடுத்துட்டேன் ஹேண்ட் இன் கொடுத்தோடனே உங்களுக்கு உங்கள் அட்டாச்மெண்ட் சப்மிட்டட் ஃபார் கொஸ்டின் பேப்பர்னு கேட்குது நான் ஹேண்ட் இன் இடத்துல தான் கிளிக் பண்ண போகிறேன் ஹேண்ட் இன் கிளிக் பண்ண போகிறேன் ஸோ ஹேண்ட் இன் கொடுத்தாச்சு இப்போ ஒர்க் சப்மிட்டட் இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது நான் எந்த காரணத்துக்கு கொண்டோம் திருப்பி இந்த கிளிக் ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் இருக்கும் இந்த மேலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அன்சமிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது இந்த அன்சமிட் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது அன்சமிட்னா நீங்கள் சப்மிட் பண்ணி திருப்பி ஆயிரும் ரிட்ரைவ் ஆயிரும் சப்மிட் பண்ணி வெளியே வந்துடும் ஆனால் நீங்கள் கொடுத்த அட்டாச்மெண்ட் அங்கேயே தான் இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கும் அது ரெண்டு டூ டைம் சப்மிட் ஆயிரும் டூ டைம் சப்மிட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஆன்சர் இன்வால்வ் ஆயிரும்
அதனால் வந்து உடல் சப்மிட் பண்ணிங்க முடிஞ்சு போச்சு. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து என்ன சப்மிட் பண்ணுங்கள் அதை ஹார்ட் காப்பிலே இருக்கணும். அந்த உங்களுக்கு டைம் இருக்குன்றதுக்காக, போஸ்ட் டைம் இருக்கிறதுக்காக ஒரு 3 மினிட் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு ஹார்ட் காப்பி பண்ணும்போது 5 மினிட் வெளியே அனுப்பக்கூடாது. அந்த மாதிரி அனுப்பினாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆன்சர் இன்வால்வ் ஆயிரும். இது வால் ப்ராக்டிஸ்மே எடுத்துக்குவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம், எப்படி அப்லோட் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் காமிச்சேன், இதே மாதிரி நீங்கள் ஃபைல் அப்லோட் ஃபைல் போனால் உங்கள் டிவைஸ்க்குள்ள எங்கே இருக்கோ அந்த அட்டாச்மெண்ட் இருக்கோ நீங்கள் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். இவ்வளோ தான் பேசிக் அப்லோட் பண்ணுறது. அவங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆயிருக்கும். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் இது வரும், அக்னாலஜ்மெண்ட் இதுதான். நீங்கள் உள்ள இவர் ஒர்க்கும் போயிட்டீங்கன்னா இவர் ஒர்க்கு கீழே என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்களா இருக்கும், அந்த நேமோட இருக்கும். ஃபைல் நேம் என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, அந்த ஃபைல் நேம் காமிக்கிதான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அவேர்னஸ் கிடைச்சிருக்கும். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சொன்ன சொன்ன சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.